வணக்கம் மக்களை இது உங்கள் ஏ கே ஸ்டார் தமிழ் நேற்றுக்கு நாம் திருவம்பாவையிலேருந்து ஏழாவது பாடலை ரொம்ப அழகாகவே பார்த்தோம் அதாவது ஏழாவது பாடலை என்ன சொன்னாங்கன்னா விடியர் காலையில் கா நாலரை மணிக்கெலாம் எழுந்துருச்சுன்னா நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது பனியாக இருக்குது மழையாக இருக்குது ரொம்ப வெயிலாக இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் நம்மளோட வேலை வேலைகளை வந்து நம்ம சரியாக செஞ்சிடணும் ஸோ காலையில் இருந்துச்சுட்டு சூரியனை பார்த்தா தான் அந்த நாள் வந்து ஒரு சிறந்த நாளாக இருக்கும் அப்படி இல்லைனா அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு வீணான நாளாக போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது நமக்கு அந்த பாடலை அழகா எடுத்துரைச்சாங்க அதை தொடர்ந்து நாம திருவம்பாவிலேருந்து எட்டாவது பாடலை பார்க்க போறோம் பாடல்களுக்குள்ள போகலாம் வாங்க ஓம் சிவாய கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழும்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் எவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே எம்பாவாய் அதாவது இந்த பாடலை என்ன சொல்றாங்கன்னா இந்த பாடலோட விளக்கத்தில் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அது போல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெருங்கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகின்றாய் இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து வராக வடிவெடுத்து சிவனோட திருவடியை வந்து காணப்போயிருக்கார்ல ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு எழுந்து வா எங்களுடன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டை வந்து மற்ற தோழிகள் வந்து எழுப்புறாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம சுருக்கமாக பார்க்கணும்னா இறைவன் வந்து மனிதர்களில் இருக்கிற இருளை போக்குபவர் பனிப்படைந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறானோ அதுபோல ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனத வந்து சிவபெருமான் வந்து ஒளி வெள்ளமாக்குகிறார் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் உணர்த்துது அதாவது என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களுக்குள்ள இருக்கிற பொறாமை ஆணவம் அறியாம அதாவது ஒவ்வொருத்தரை வந்து இன்னொருத்தரை வந்து பொறாமைப்படுவாங்க அவன் வந்து அப்படி வாழ்றானே அவனோட வாழ்க்கையை மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு ஒரு வகை பொறாமை இருக்கு இன்னொரு வகை பொறாமை எப்படி இருக்குன்னா நம்மளால் அவனை போல வாழ முடியல ஸோ நம்மளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை அவன் மட்டும் எப்படி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு அதை கெடுக்க நினைக்கிற ஒரு வகை பொறாமையும் இருக்குது அதை கெடுக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியாம கூடவே இருந்து முட்டாளாக இருக்கிற அறியாமையும் இருக்கு தனக்கு தான் எல்லாம் இருக்குது தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஆணவம் உள்ள குணங்களும் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட மூன்று கெட்ட குணங்களை இருள் சூழ்ந்த குணங்களை சிவபெருமான் வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நினைக்க வைக்கிற அளவுக்கு அவங்க மனசை ஒளிமயமாக்குறாரு அப்படிங்கிறத வந்து இந்த பாடலோட ரொம்ப சுருக்கமான விளக்கம் உங்கள் எல்லாரையும் நான் எடுத்த பாடலை சந்திக்கிறேன் நன்றி